இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாள் அமையட்டும். நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து சூப்பராக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வருஷத்துக்கு ஒரே தடவை மட்டும்தான் இந்த பூ பூக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டு சைடும் ரேடியோ கட்டின மாதிரி இருக்கும். ஒரே மொட்டுலேயே வந்து கீழே கிழங்கு இருக்கும். அதுக்கு கிழங்குலேருந்து அரும்பு அது நீட்டாக வந்து தண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு அரும்பு வைக்கும். ஒரு அரும்புலேருந்து நாலு கிளையாக வந்து ஃபஸ்ட்டு பிரிஞ்சிருக்கா. அதுக்கு கீழே வந்துட்டு சின்ன சின்ன அரும்பு வச்சு ஃபஸ்ட்டு இந்த நாலு பூவும் வந்து இதுவாகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த மீதி இருக்க அரும்பு எல்லாமே வந்து பூக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நாலு நாள் ஆனாலும் இந்த பூ வாடவே வாடாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக வாட ஆரம்பித்து அப்படியே டவுன் ஆகும். மூணு இடத்துல இந்த மாதிரி அரும்பு வச்சுருக்கு. இதோட இலை வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அரும்பு வந்து தண்டு வந்துட்டு கிழங்குலேருந்தே தண்டு வந்து அதுக்கப்புறம் அரும்பு வைக்கும். இந்த ஒரே அரும்புலேயே நாலு பூ இல்லை எட்டு பூ கூட வைக்கும். அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, அழுகி போன நாட்டு தக்காளி வந்து அழுகி போயிருந்தது. அது வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா அப்படியே தக்காளியோடு தூக்கி கடாசி வச்சுருந்தேன். எப்படி முளைக்கும்னு தெரியும். கண்டிப்பாக அதே மாதிரி நல்லா நிறைய ஃபுல்லாக முளைச்சிடுச்சு. இது ஒரு இடம். அதுக்கப்புறம் செகண்ட் அது பக்கத்துலேயே இன்னொரு இடத்துல போட்டேன், அதுவும் முளைச்சிடுச்சு கும்பலாக. இன்னொரு இடத்துல போட்டேன், அதுவும் முளைச்சிடுச்சு. இங்கே பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் முளைச்சிருக்கு. இன்னும் பாதி விதை இருக்குது தக்காளியில். அப்புறமா வந்து பீன்ஸ் செடி பார்த்தா திடீர்னு ரெண்டு செடி வந்து செத்து போயிருந்தது. பூச்சி வந்து வெள்ளைப்பூச்சி. இதில் வேப்பிலை வந்து கஷாயம் அடித்தேன், சாம்பல் போட்டேன், அப்போயுமே வந்து இந்த பூச்சி வந்து நிற்கலை. இன்னும் ஒயிட் கலரில் அப்படியே இலையெல்லாம் சாப்பிடுது. நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செடியை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க மணியையும் அடித்து விட்டுருங்க. தோட்டத்தில் எப்பயுமே பூச்சி உக்காந்துச்சுன்னா டக்குன்னு இதை பார்த்துருங்க. தேங்க்யூ.